உங்களோட ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசுவீங்க. ஆனா நாங்க யோசிச்சுட்டே இருப்போம், இவர் வந்து அரசியலுக்குள்ள வரப்போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அரசியல்ல இருந்து விலகி இருக்கிற மாதிரியே தோணுது. அதே டைம்ல சோத்து கட்சி அப்படின்ட்டு ஒரு கட்சியும் வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. சோத்து கட்சின்றது கட்சி இல்ல, அது ஒரு படத்தோட பேரு. டெஃபினட்டா நம்ம எல்லாருமே அரசியல்ல ஈடுபடணும். நான் மாணவர்கள்ட்ட ரொம்ப விரும்பி கேட்டுக்கிற ஒரு விஷயம், உங்களுடைய விருப்ப பாடமா இருக்கோ இல்லையோ நிச்சயமா அரசியல்ல நம்மளுடைய ஈடுபாடு இருக்கணும். அரசியல் எப்படி ஈடுபட முடியும்னா, இந்த சமுதாயத்தோட உங்களை நீங்க சம்பந்தப்படுத்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அரசியல் மேல ஒரு ஈடுபாடு வந்துடும். அப்புறம் வந்து அது கேள்வி கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் முதல்ல நமக்கு வந்துடணும். அப்படிதான் நான் நிறைய படங்கள்ல கேள்வியா கேட்டிருக்கேன். என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இவன் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு ரேஷன் கடையில இருக்கும். ரேஷன் கடையில வழக்கம் போல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, சக்கரை இல்லைன்னு சொல்லுவாங்க. மக்கள்லாம் அப்படியே ஒதுங்கி போவாங்க. போனா அங்க ஒருத்தர் கால் மேல காலை போட்டுட்டு தொப்பி போட்டு உட்காந்துருப்பாரு. எப்பவுமே ஹீரோ இன்ட்ரடக்ஷன்றது அந்த மாதிரிதான், அப்படி கேமரா அப்படி மெதுவாக போகும், போனா தொப்பி ஹை ஸ்பீட்ல எடுப்பாரு, கால் அப்படி தூக்கி படிச்சுன்னு தூக்கி போடுவாரு ரஜினி சார் மாதிரி. அதெல்லாம் போட்டா இவன் தான் ஹீரோன்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம் நம்ம மைண்ட்ல. அப்படி எல்லாரும் ஓடி போய், சார் இந்த மாதிரிங்க ரேஷன் கடையில ஒரு பொறிக்குங்க, நீங்க தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், உன் தங்கச்சி எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தானா எவனோ ஒருத்தன் ஹீரோ வந்து காப்பாத்துவானு எதிர்பார்க்காத. அது வந்து எம்ஜிஆரோ இல்லாட்டி ரஜினிகாந்தோ பல்ட்டி அடிச்சு வந்துடலாம். இப்படியே பேர் சொல்லியே பொதுவா திரைப்படங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பேரையும் சொல்ல தயங்குவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாவே நம்ம அப்படிதான் நினைச்சிருக்கோம், எம்ஜிஆர் வந்து காப்பாத்துவாரா, ரஜினிகாந்த் வந்து காப்பாத்துவாரா மக்களை, அப்படிதான் நினைச்சிருக்கோம். அப்படிலாம் நினைக்கவே நினைக்காது. உன் பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு காணணும். ஜல்லிக்கட்டு பிரச்சனை எந்த பெரிய ஹீரோவும் இல்லாம இங்க வெற்றி அடைஞ்சது காரணம் மக்களே அதுக்குள்ள போனது. இன்னைக்கு இந்த தூத்துக்குடி பிரச்சனையும் ரொம்ப பெருசா விசுரூபம் எடுத்துட்டு இருக்கிறது காரணமும் டெஃபினட்டா மக்கள் அதுல ஈடுபடுறதுனாலதான். அதனால ஒரு பிரஜையா எனக்கு இதுல நிறைய ஈடுபாடு உண்டு. அப்புறம் முதலே சொன்ன மாதிரி அப்பா அம்மா வந்து சோறு தான் போட்டாங்க, ஒரு கொஞ்சம் அளவுக்கு படிக்க வச்சாங்க. இந்த பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த சமுதாயம் தான் எனக்கு கொடுத்துச்சு பர்சனலா. எனக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய பாதையின ஒரு படத்தின் மூலமா எனக்கு வந்து, நான் வர கார்ல இருந்து, நான் போடுற ஷர்ட்ல இருந்து எல்லாமே வந்து இந்த சமுதாயம் எனக்கு கொடுத்த அங்கீகாரம். இன்டர்ன் நான் ஏதாவது அதுக்கு பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும். அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்க ஒரு பிரமாதமான ஆயுதம் சாதனம் வந்து சினிமா. ஸோ அதன் மூலமா நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நான் பதிய வச்சுட்டே இருக்கேன். இது ரொம்ப அவசியமான, இது ஒரு வகையான அரசியல். நமக்கும் கேரளாவுக்கும் இந்த தண்ணி விஷயமா ஒரு பிரச்சனை வந்தப்போ கேரளாவில் இருந்த ஒரு நல்ல மனிதர் ஒருத்தரை கண்டுபிடிச்சு நான் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு விருது கொடுத்தேன். அப்போ வந்து நீதியரசர் சந்துரு அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு விதமான அரசியல், பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நீங்க பண்றது. அதாவது நமக்கும் கேரளாவுக்கும் தண்ணி சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னா கேரளால இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து சிறந்த மனிதர் தமிழ்நாட்டுல ஒரு விருது கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரிட்ஜ் நீங்க ஒன்று பண்றீங்க. இது ஒரு விதமான அரசியல். இது வந்து அரசியலுக்குள்ள இறங்கி கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, ஒரு பக்கத்துல ரஜினி சாரும் ஒரு பக்கத்துல கமல் சார் எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க. ஆல்ரெடி மக்களுக்கு வந்து ஒரு சின்ன விதமான குழப்பமே இருக்கு, யார் வருவாங்க, யார் அப்ரிஷியேட் பண்றது. பொதுவாகவே சினிமாவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறதுனால ரஜினி சாரை வந்து அக்செப்ட் பண்றதா இல்ல கமல் சாரை அக்செப்ட் பண்றதா. இப்ப கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவர் களத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கலைஞர்கள் வரும்போது முதல்ல ஒரு பெரிய எதிர்ப்பு வரும். அரசியலுக்கு நீங்க யாரோ பாலிடிக்ஸ படிச்சுட்டு வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே படிச்சுட்டு வரது இல்லை. அந்த ஏரியால அவங்க ஒரு பெரிய அப்படி ஒரு வஸ்தாதான் இருப்பாங்க. அப்புறம் மெதுவா அந்த வட்டம் மாவட்டம் அப்படி போய் அப்புறம் ஒரு நாளைக்கு அவங்க அரசியல்ல கடை வெட்டி கட்டிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ படிச்சுட்டு பாலிடிக்ஸ்க்குள்ள வந்தவங்க மிக மிக குறைவு. காமராஜர் ஒண்ணு பாலிடிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரல, அவர் வந்து நல்லது செஞ்சாரு. அதனால யாரு நல்லது அவசியம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, படிப்புன்ற நான் சொல்றது ஒரு அனுபவம் தான் படிப்பு. அது கரெக்டா இப்ப என்ன மாதிரி தமிழ் தெரிஞ்சு தமிழ் பேசுறதுன்னு ஒரு விஷயம். காமராஜருக்கு என்ன தெரியும்னா பசி தெரியும். இங்க இருக்க அணைக்கட்டுகள் நிறைய கட்டினது அவரு தான். பசிக்கான நிறைய பிரச்சனைகளை தீர்த்தது வந்து எம்ஜிஆர். அவர் நிறைய படிச்சது கிடையாது. அதனால பெருசா படிச்சுட்டு தான் இதுக்கு வரணும்னு சொல்ல. நான் சொல்றது பாலிடிக்ஸ படிச்சுட்டு பாலிடிக்ஸ்க்கு யாரும் வந்தவங்க கிடையாது. கேட்டா அரசியல்வாதிகள் வேற சினிமா கலைஞர்கள் வேற நம்ம பிரிக்கிறோம்ல, அப்படி இல்ல. சமூக அக்கறை உள்ளவங்க யாரா இருந்தாலும் அவங்க வரவேற்கலாம். அதனால இப்ப எனக்கு என்னன்னா பிரச்சனை, நான் முதலே சொன்ன மாதிரி நான் சம்பாரிச்ச பணத்தை பூரா சினிமால போட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு வர வர ஒரு சின்ன பொறுப்பு, ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு பொண்ணு ஒரு பையன் எல்லாம் இருக்காங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணணும். எனக்கு வந்து அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது என்னோட அபிப்பிராயம் இல்ல. எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, ஒண்ணு சினிமா இல்லாட்டி அரசியல் போனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதனால எனக்கு வந்து அங்க போய் பணம் சம்பாதிக்கிற அபிப்பிராயம் இல்லாதனால முதல்ல இந்த சினிமாக்குள்ள ஏதாவது கொஞ்சம் சம்பாரிச்சு தண்ணீர் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரலாம். வர வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா நிச்சயமா வருவேன். சூப்பர் சூப்பர். ஆனா எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது.